மொபைல் மூலமா செல்ஃபி லேர்னிங் த்ரூ ஐசிடி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்ப படிக்கிற என்ன பண்ணிட்டு இருக்கேன், செல்ஃபி லேர்னிங் த்ரூ ஐசிடி. இதுக்கு முன்னாடி படிச்ச வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை அந்த அந்த சவுண்ட் சேர்ந்து மாணவர்களுடைய செயல்பாடுகளை, மாணவர்களை எப்படி ஊக்கப்படுத்தலாம், எப்படி நம்ம வந்து நல்லுறவை ஏற்படுத்துறது, அதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்து அந்தனுடைய செயல்பாடுகள் சம்மந்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அஸ் யூஸ்வலாக நான் ஸ்கூல்லேருந்து நான் வீட்டிலேருந்து வருவேன், வந்துட்டால் நான் காலையில் வர்றது ஒரு 8:30 தாராளமாக ஸ்கூலில் ரீச் பண்ணிடுவேன். அதிலிருந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே மாணவர்கள் வந்து அந்த என்னுடைய கிளாஸ் ரூமில் இருக்கிற அந்த ஆண்ட்ராய்டு ப்ரொஜெக்ட் இருக்கும், அந்த ப்ரொஜெக்டில் ஒயிட் போர்டு கனெக்டாக இருக்கும், அந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடுவாங்க. அவங்கள்ட்ட இருக்க ஃபோன் இருக்கும், அந்த ஃபோனை வந்து ப்ரொஜெக்டரோட அதில் வைஃபைல கனெக்ட் பண்ணுவாங்க. ப்ரொஜெக்டரோட கனெக்ட் பண்ணி அன்னைக்கு என்ன பீரியட் இருக்கோ, அன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பீரியட் இருக்கோ, அந்த பீரியடுக்கு எந்த பாடம், அதனுடைய பிடிஎஃப் ஃபைல் இருக்கும், அந்த டாக்குமெண்ட் இருக்கும், அந்த பிடிஎஃப் ஃபைல அது ஓப்பன் பண்ணி ஆஸ் யூஸ்வலாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் மறுபடியும் திருப்பி நான் வந்தோன்னா அதில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அது என்னென்ன செய்கிறோம் அப்படின்ட்டு அதை நான் பசங்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி அதை நான் வலுவூட்டுப்படுத்துவேன். வந்து இடையில வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவர்களுக்கு வந்து டிக்டேஷன்ங்கிறது போடுவேன், டிக்டேஷன்ங்கிறது இருக்கும், அந்த டிக்டேஷன் இருக்கும். மறுபடியும் செயல்பாடுகள் நிறையா செய்வேன், அந்த செயல்பாடுகளில் யார் வந்து வெற்றி பெறுகிறாளோ, அந்த மாணவர்கள் யார் வெற்றி பெறுகிறாளோ அவர்களுக்கு பொற்காசு பரிசு திட்டம்னு செயல்படுத்திகிட்டு இருக்கேன். அது என்னென்னா ஒரு டிக்டேஷனில் 10 வேர்ட்ஸ் கொடுப்பேன், அந்த ரெக்கார்ட் நோட்டு அதில் இருக்கும். 10 வேர்ட்ஸில் யார் 10க்கு 8 எடுக்கிறாளோ அவங்களுக்கு 1 ரூபா மதிப்பு, 10க்கு 9 எடுக்கிறவளுக்கு 2 ரூபா பொற்காசுனா நம்ம காயின் 1 ரூபா காயின், 10க்கு 10 எடுக்கிறவங்களும் 3 ரூபா அது மாதிரி கொடுப்பேன். அவங்க வந்து அது உண்டியில் அவங்களுக்கு பேரில் இருக்க தனிப்பட்ட உண்டியில் சேர்ந்து வச்சு வைப்பாங்க. இது வந்து பொற்காசு திட்டம்ங்கிறது. இந்த பியானோ வாசிக்கிறது உண்மையிலே எனக்கு தெரியாது, ஆனால் எப்படி வாசிக்க பழகணும், ஒரு மாணவ ஒருத்தனுக்கு வந்து மீன் சாப்பாடு போடுறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்படி அவனை பட் நான் தானே எப்படி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதனுடைய டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன், அதனுடைய மெட்டீரியல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல. அதை பார்த்து அவங்க இப்போ பியானோவில் பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் இருக்கு இல்லையா, நேஷனல் ஆண்டம் தெரியுது, அந்த தேசிய கீதத்தை பக்காவாக வாசிடுவாங்க. யார் எத்தனை கிளாஸு, 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து வாசிடுவோம், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்லேருந்து 3rd, 4th, 5th எல்லாருக்கும் நீ அந்த பியானோவில் நேஷனல் ஆண்டம் வாசிப்பாங்க. அதுக்கடுத்து பாடல்களும் வாசிப்பாங்க, அந்த சினிமா பாடல்களையும் கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பாங்க. ஆனால் தேசியங்கிறது எல்லாருமே பெரும்பாலும் முதல்ல எடுத்தோன்னா நேஷனல் ஆண்டம் தான் நான் கற்று சொல்கிறது, எல்லாருமே நல்லா அவங்களே வாசிடுவாங்க. அது அவருடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, ஏன்னா அதுலேயும் பாருங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரே ஒரு ஆள் அப்படிங்கிற எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய அதாவது உண்மையிலே நனவில் இருக்குமா அப்படிங்கிறத எனக்கு தெரியல, அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது, நிச்சயமாக இருந்தது. அதுலேயும் நான் எங்கள் கூட அந்த நேர்காலுக்கு போனது வந்து 6 பேர் போயிருந்தோம், அந்த 6 பேரில் நிறைய பண்ணியிருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் என்னை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா நானே பல தடவை யோசித்தேன், எதுக்காக என்னை தேர்ந்தெடுப்பாங்க, எந்த காரணத்தினால என்னை தேர்ந்தெடுக்க முடியும், எதிர்க்க அதனுடைய காரணம் என்ன, அதை வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்க்கல. என்னுடைய அந்த திட்டம் என்ன திட்டம் அப்படின்னா இன்டகிரேட்டட் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் மாடல் அப்படிங்கிற ஒரு மாடல் வச்சு இந்த மாடல் படி பண்ணணும், அது ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் வேறு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரிசர்ச்சை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மிக தருணம், என்னால் மறக்க முடியாத வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம்.